நம்ம டெய்லி அண்ட் மெயின் பாயிண்ட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் பேசிஸ்ல பார்த்துட்டே இருக்கும் இன்னைக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஹவு மச் ஹாஸ் த சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்க்ரீஸ் தி மினிமம் வேஜ் ஃபார் அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியத்தை எவ்வளவு வரை மத்திய அரசு உயர்த்தி உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ பேசிக் மினிமம் வேஜ் ஃபார் அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ் எவ்வளோ அப்படின்னு எவ்வளவு தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரிவைஸ்டு வேஜஸ் அக்டோபர் ஒன்ல இருந்து நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இதை பத்தி நம்ம டிஎன்ஏல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் என்னன்னு பாருங்க சரியா அடுத்தது த சூப்பர் கம்ப்யூட்டர் விச் இஸ் இண்டிஜினியஸ்லி பில்ட் இன் இந்தியா அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்தியாவில் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட சூப்பர் கம்ப்யூட்டர் என்ன நேத்து நம்மளுடைய பிரதமர் டெல்லி புனே மற்றும் கொல்கத்தா இங்கே மூணு இடத்துல இருக்கக்கூடிய ரிசர்ச் சென்டர்ஸ்க்கு இந்த சூப்பர் கம்ப்யூட்டரை டெடிகேட் பண்ணியிருக்காரு சரிங்களா ஸோ அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பரம் ருத்ரா பரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேரலல் மெஷின் அப்படின்னு சொல்லுவோம் சரியா பேரலல் மெஷின் அப்படிங்கறது தான் பரம் அப்படின்னு சொல்றோம் சரியா ஸோ இந்த பரம் ருத்ராவை எதுக்கு கீழே டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் சூப்பர் கம்ப்யூட்டிங் பாலிசி டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் கீழே தான் இதை டெவலப் பண்ணியிருக்காங்க சரியா உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது அடுத்து நேம் த கண்ட்ரிஸ் இன் ஜி ஃபோர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஜி ஃபோரில் உள்ள நாடுகளை பெயரிடவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ குரூப் ஆஃப் ஃபோர் கண்ட்ரிஸ் அதுதான் நம்ம ஜி ஃபோர்னு சொல்கிறோம் இவங்களோட முக்கியமான எய்ம் அப்படி என்னன்னு பார்த்தோம்னா யுனைடெட் நேஷன்ஸோட செக்யூரிட்டி கவுன்சிலில் பெர்மனன்ட் மெம்பராக மாறணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட முக்கியமான எய்ம் ஏன்னா யுனைடெட் நேஷன்ஸோட செக்யூரிட்டி கவுன்சில் ஐநாவோட பாதுகாப்பு கவுன்சில பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு யூஎஸ் யூகே பிரான்ஸ் ரஷ்யா அண்ட் சைனா இந்த அஞ்சு நாடுகள் தான் பெர்மனன்ட் மெம்பர்ஸாக இருக்காங்க மீதி இருக்கிற எல்லாருமே நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த குரூப் ஆஃப் ஃபோர் கண்ட்ரிஸோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெர்மனன்ட் மெம்பர்ஸாக மாறணும் யுனைடட் நேஷன்ஸோட செக்யூரிட்டி கவுன்சிலில் நிறைய ரிஃபார்ம்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக இந்த கண்ட்ரிஸ் வந்து அவங்களோட மீட்டிங்கில் சொல்லியிருக்காங்க ஜி ஃபோர் மீட் அப்படிங்கிறது நியூயார்க்கில் நடந்துச்சு சரியா ஸோ அதில் சொல்லியிருக்காங்க அப்போ இந்த ஜி ஃபோர் குரூப் ஆஃப் கண்ட்ரிஸ் நமக்கு ஜி ஃபோர் ஐப் ஜி செவன் ஜி டுவெண்ட்டி இந்த மாதிரிலாம் இருக்கு ஜி செவன் ஜி டுவெண்ட்டிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த ஜி ஃபோர் யார் இந்த நாலு பேர் அப்படின்றத பார்த்தோம்னா இந்தியா பிரேசில் ஜப்பான் அண்ட் ஜெர்மனி இவங்க தான் அந்த ஜி ஃபோர் கண்ட்ரிஸ் சரியா அடுத்தது கரெக்ட் ஸ்டேட்மென்ட் தி குளோபல் ஆபரேஷனல் நெட்வொர்க் ஆஃப் ஆன்டி கரப்ஷன் லா என்ஃபோர்ஸ்மென்ட் अथॉरिटीज வாஸ் ان இனிஷியேட்டிவ் அண்டர் G20 2021ல இந்த இனிஷியேட்டிவ் 런치 பண்ணி சரியா இட் காம்பேட்ஸ் கிராஸ் பর্ডার ஃபைனான்ஷியல் கிரைம்ஸ் அண்ட் கரப்ஷன் ஊழல் எதிர்ப்பு சட்ட அமலாக்க அமைப்புகளின் உலகளாவிய நெட்வொர்க் ஜி டுவெண்ட்டின் கீழ் ஒரு முன்முயற்சியாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தொடங்கப்பட்ட இந்த அமைப்பு குளோப் அப்படின்னு சொல்லுவோம் இது ஓகேவா குளோப் அப்படிங்கறது இதோடம் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க நமக்கு ஓகேவா அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நிதி குற்றங்கள் ஊழல் போன்ற விஷயங்களுக்கு எதிராக போராடுகிறது சரியா ஸோ இந்தியாவோட சிபிஐ இதுல ஒரு பார்ட்டாக வந்து இருக்காங்க இந்தியாவை இந்த ஒரு ஒர்க்கிங் கமிட்டில எலக்ட் ஐ மீன் இந்தியாவை ஒரு உறுப்பினராக செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க சரியா ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே கரெக்ட் தான் நமக்கு இந்த கரப்ஷன் ரிலேட்டடாக கொஸ்டின் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் எல்லாம் வந்துச்சுன்னா இந்தியா இந்த மாதிரி உலகளாவிய கரப்ஷன் ப்ரிவெண்ட் பண்ணக்கூடிய அமைப்புகளில் இந்தியாவும் மெம்பராக இருக்குது குளோப் அப்படிங்கிற மெம்பர் ஐ மீன் இந்த ஒரு ஆர்கனைசேஷனை நம்ம கோட் பண்ணி காட்டலாம் சரியா அடுத்தது சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தமிழ்நாடு ஹேஸ் எயிட்டீன் ராம்சார் சைட்ஸ் வெட்லாண்ட்ஸ் இன் தமிழ்நாடு கான்ஸ்டிடியூட் சிக்ஸ் பாயிண்ட் நைன் டூ பர்சன்டேஜ் ஆஃப் த டோட்டல் ஜாகிரபிகல் ஏரியா தமிழ்நாட்டில் பதினெட்டு தலங்கள் உள்ளன கரெக்ட் தான் ஓகேங்களா தமிழ்நாட்டுல பதினெட்டு ராம்சார் தலங்கள் வந்து இருக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஈரநிலங்கள் மொத்த புவியியல் பரப்பில் ஆறு புள்ளி தொண்ணூத்தி இரண்டு சதவீதம் ஆகும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க சோ நேஷ்னல் ஆவரேஜோட நம்மளோட ஆவரேஜ் அதிகமாக தான் இருக்குது நேஷனல் ஆவரேஜ் பார்த்தோம்னா ஃபோர் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் இந்தியாவோட டோட்டல் ஜாகிரபிகல் ஏரியாவில் வெட்லேண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோர் பர்சன்டேஜ் இருக்குது ஆனால் தமிழ்நாடோட டோட்டல் ஜாகிராஃபிக்கல் ஏரியாவில் வெட்லேண்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னா சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து இருக்கு இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறக்காக தான் தமிழ்நாடு வெட்லேண்ட்ஸ் மிஷன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வச்சிருக்கோம் இருபத்தி ரெண்டுலேருந்து சரியா ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே கரெக்ட் தான் ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறதான் ஆன்சர் சரியா இன்னைக்கு பிள்ளைம்ஸ் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் ஃபைவ் கொஸ்டின் பார்த்துருக்கோம் ஆலி ஃபைவ் கொஷினில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ